ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு சீரியல் ப்ரோமோ வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுவும் பிரபல தனியார் தொலைக்காட்சியில வெளிவந்தது தான் பெரிய புயலையே கலப்புச்சுன்னு சொல்லலாம். சீரியல் பேரு தெஞ்சல் வந்து என்னை தொடன் வச்சதாலேயோ என்னவோ இந்த சீரியல் போற போக்குல எல்லாரையும் ஒரு தொடு தொட்டுட்டு போயிருச்சுனே சொல்லலாம். இந்த சீரியல் ப்ரோமோல அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். பிரபல சின்னத்திரை நடிகர் வினோத் பாபு கதாநாயகராகவும் சின்னத்திரை நடிகை பவித்ரா ஜனனி கதாநாயகியாகவும் நடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் படிச்சு முடிச்சுட்டு ஊர் திரும்பும் கதாநாயகி பவித்ரா என்னதான் அமெரிக்காவில் படிச்சிருந்தாலும் மண்ணோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மறக்காம இருப்பதா கோயிலில் இருக்கிற ஒரு பாட்டி கதை சொல்ல சீரியல் நாயகி இன்ட்ரூ கொடுக்குறாங்க. அப்புறம் சீரியல் நாயகி கோயிலில் சாமி கும்பிட்டு இருக்கும் போதே கோவிலுக்குள் அடாவடியாக நுழையிறாரு நம்ம கதாநாயகன் வினோத். அந்த நேரத்தில் கோவிலுக்குள்ள ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. அந்த தம்பதியிடம் வாக்குவாதம் செய்கிற வினோத் பெற்றோருக்கு தெரியாமல் காதல் திருமணம் செய்து கொண்ட இருவரையும் மிரட்டி அந்த பொண்ணோட கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்ட முயற்சிக்கிறாரு. அப்போ அங்கு வரும் கதாநாயகி பவித்ரா, இது என்ன காட்டு மிராண்டித்தனம், அம்மன் சாட்சியா கல்யாணம் நடந்திருக்கு, இதை அவிழ்க்க உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு டயலாக பேசியிருக்காங்க. பதிலுக்கு கதாநாயகன் வினோத், ஒரு மஞ்ச கயிற்ற கட்டுனா உடனே அதுக்கு பேர் கல்யாணமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் மார்க்கோட ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. உடனே நம்ம கதாநாயகன் வினோத் அம்மன் கழுத்துல இருந்த தாலியை எடுத்து பவித்ரா கழுத்துல வலுக்கட்டாயமா கட்டி விடுறாரு. அதுவும் இல்லாம நாயகியோட நெற்றியில பொட்டு வச்சுட்டு இப்ப நான் உனக்கு கழுத்துல தாலி கட்டிட்டு பொட்டும் வச்சுட்டேன், நீ எனக்கு என்ன பொண்டாட்டியா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் மார்க்கோட ஒரு கேள்வியை கேட்டுட்டு அங்கிருந்து பரபரப்பா நகர்ந்து செல்கிறார் நம்ம வினோத். அவரை ஏக்கத்துடன் நாயகி பின்தொடர்ந்து செல்வது போல அந்த ப்ரோமோ வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. முழுமையா ஒரு நிமிட காட்சிகள் மட்டுமே கொண்ட அந்த ப்ரோமோ வீடியோ சமூக வலைதளங்களை வெளியான சில நிமிடங்கள்லயே சர்ச்சையை கலப்பிடுச்சு. கதாநாயகியை கோவிலில் வச்சு வலுக்கட்டாயமா நாயகன் தாலி கட்டுவதும் தனக்கு விருப்பமில்லாமல் தாலி கட்டிய பிறகு நாயகனை ஏக்கத்துடன் நாயகி பின்தொடர்வது என பிற்போக்குத்தனமாக இருப்பதாகவும் சமூக சீரழிவுக்கு இது போன்ற சீரியல்கள் தான் காரணம்னு எக்கச்சக்கமான பேர் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் மற்றும் பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் பலரும் இந்த சீரியல் வீடியோனை குறிப்பிட்டு தங்கள் எதிர்ப்புகளையும் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. தி வயர் மற்றும் ஃபர்ஸ்ட் போஸ்ட் உள்ளிட்ட பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதி வரும் பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் தனது ட்விட்டர் பக்கத்துல சீரியலை குறிப்பிட்டு தமிழ் சீரியல்களும் அவற்றின் நச்சுத்தன்மையும் அதாவது டாக்ஸிசிட்டி என்றும் பதிவிட்டுள்ளார். சமூக ஊடகங்கள்ல வீடியோ வைரலா பகிரப்பட்டு வரும் நிலையில தற்போது திரைப்படங்கள்ல தணிக்கை மேற்கொள்ளப்படுவது போல தொலைக்காட்சி சீரியல்களுக்கும் தணிக்கை அதாவது சென்சார் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. ஏற்கனவே 2015 சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல மனு விசாரணைக்கு வந்திருந்தது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். தனியார் தொலைக்காட்சி வந்து ஆபாச நடனங்கள், தரைக்குறைவான மற்றும் வன்முறை அதிகமான காட்சிகள் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கதாலையும் இதை வந்து தணிக்கைக்கு உட்படுத்தணும்னு அந்த பொதுநல மனுவில் சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த மனுவை விசாரிச்ச நீதிமன்றம் அது தொடர்பாக மத்திய அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஒளிபரப்பும் நிகழ்ச்சிகள் தணிக்கை செய்யப்படுவதில்லைன்னு தெரிவிச்சாங்க. இருந்தாலும் கேபிள் டிவி நெட்வொர்க் சட்டம் 1995 படி தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுவது கண்காணிக்கப்படுகிறது அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுச்சு. இப்படிதான் இருந்தாலும் தொடர்ச்சியா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் தணிக்கை அவசியம் என்ற வாதம் பரவலா முன்வைக்கப்பட்டுகிட்டே வருது. இந்நிலையில பத்திரிகையாளர் கவிதா முரளிதரனோட ட்விட்டர் பதிவிற்கு பதிலளித்துள்ள திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் IPS தமிழகத்தில் பெண்களை துன்புறுத்துவதற்கு அளிக்கப்படும் தண்டனைகள் குறித்த விளக்கத்தை பதிவிட்டுள்ளார். அந்த ட்விட்டர் பதிவுல வருண்குமார் IPS தமிழ்நாடு ப்ராஹிபேஷன் ஆஃப் அரஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் பிரிவு 4 கல்வி நிலையங்கள், கோவில் மற்றும் இதர வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையம், சாலை, ரயில்வே நிலையம், சினிமா தியேட்டர் உள்ளிட்ட பல இடங்கள்ல பெண்களை துன்புறுத்துவர்கள் மீது அதிகபட்சமா 3 சிறையும் 10,000 ரூபாய் இழப்பீடும் வசூலிக்கப்படும் தெரிவிச்சிருக்காரு.